வணக்கம் அண்ட் வெல்கம் டு சனா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி ரொம்ப ஆவலாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்த ஸ்லைம் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஒரு கமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சனா கிராஃப்ட் ட்ரெஷர் பற்றி ஒரு அப்ரிவேஷன் சொல்லியிருக்காங்க. எஸ் ஃபார் சூப்பர் மாம், ஏ ஃபார் அட்ராக்டிவ், என் ஃபார் நைஸ் வீடியோஸ், ஏ ஃபார் லாட் ஆஃப் ஹெல்பிங் வீடியோஸ், சி ஃபார் க்ரியேட்டிவிட்டி, ஆர் ஃபார் ரைட்ஃபுல், ஏ ஃபார் அடோரபிள், F for fulfilled videos, T for talented, T for tasty dish videos, R for rare videos, E for extra helpful, A for artful, S for satisfying, H for happily, U for understanding videos, R for radiant, E for eager. நம்ம சனா கிராஃப்ட் ட்ரெஷரோட ஒவ்வொரு லெட்டருக்குமே அவங்க ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. அவங்க நேம் பார்த்தீங்கன்னா ஆசியா ஜக்ரா ரஷீத். ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. இப்போ நீங்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஸ்லைம் வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். சாஃப்ட் அண்ட் நான் ஸ்டிக்கி ஹேண்ட்ஸ், ஃபீல் குட், கேன் ப்ளோ பபிள் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அதான் யூஸ் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணலாமா? டொன்டடைன். நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ இது. எனக்கு இந்த ஸ்லைமோட விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு டப்பாவோட கேப் எடுத்திருக்கேன், அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த கிளிட்டர் ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இதை செலக்ட் பண்ணி வாங்கினேன். கையில் ஸ்டிக்கும் ஆகலை, பிஞ்சு பிஞ்சு வரல, அழகாக இருக்குது. அமுத்தி விளையாடுறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஸ்லைமில் புதுசாக என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே நான் அதில் விளையாடிட்டு இருந்தேன். என் பொண்ணு வேறு பக்கத்தில் உட்காந்துட்டு, அம்மா எனக்கு கொடுங்கம்மா எனக்கு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கா. பாப்பா விளையாடுறதும் வீடியோ எடுத்திருக்கேன், அதுவும் காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறேன், அது ஒன்றுமே டேமேஜ் ஆகலை. ரொம்ப அழகாக இருக்குது, விளையாடுறக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம்னா ஸ்லைம் எடுத்து விளையாண்டா போதும், இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு இது கூட விளையாடுறது. நான் இந்த ஸ்லைமில் புதுசு புதுசாகவும் ட்ரை பண்ணியிருக்கேன், அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முதல்ல சும்மா விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சு ஊதி பார்க்கலாம், அப்படியே ஊதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். எவ்வளோ தட்டி வச்சாலும் அதே மாதிரி நின்றுக்குது இது. அது கொஞ்சம் நேரத்தில் சுருங்கியும் வந்துடுது, பழைய ஸ்டேஜுக்கு வந்துடுது. மறுபடியும் கொஞ்சம் இது கூட விளையாடிக்கலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ நல்லா இருக்குது. மறுபடியும் இதை தட்டி வைக்கிறேன், ஸ்ட்ரா எடுத்து ஊதி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஊதி பார்த்தேன், லைட்டாக மேலே வந்துச்சு, பட் பபுள் எதுவும் வரல. இன்னொரு தடவையும் ட்ரை பண்ணி பார்க்குற பக்கத்தில், லைட்டாக மேலே வருது பட் பபுள் வரல. பாப்பா வேறு பக்கத்தில் கம்மன் இருக்க மாட்டேங்கிறா. எங்கிட்ட குட்டி குட்டி மோல்டும் இருந்துச்சு, அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் முதல்ல ஸ்லைமை நல்லா பிரித்து விட்டுக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஸ்ட்ராபெரி ஷேப். தனியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, சரி ஸ்லைமில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக இருந்துச்சு, பட் அதை வெளியே எடுக்க முடியல. பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். தனியாக எடுத்து பார்க்கலான்னு நினச்சேன். ஓகே, திருப்பி பார்த்தோம்னா அவ்வளோவா நம்ம கைக்கு வரமாட்டேன்ருச்சு, ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்களேன், வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறேன், வரவே மாட்டேங்குது. அப்படியே வெளியே எடுத்தாலும் அந்த ஷேப்புக்கு வரமாட்டேங்குது, சும்மா ஏதோ உருண்டையாக தான் வருது. பட் நான் விடுறதா இல்லை, மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன். சேம் ஸ்ட்ராபெரியே தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா தட்டி விட்டுக்கிட்டு நான் வைக்க போகிறேன், எப்படி வருதுன்னு தெரியல. பாருங்கள், அழகாகவே வந்துருச்சு. இப்போ அதோடய ஷேப் நல்லாவே தெரியுது. அடுத்து கோழி குஞ்சு வைக்க போகிறேன், இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஓ சூப்பர், நல்லாவே வந்திருக்கு. அடுத்து பட்டர்ஃப்ளை மோல்ட் வச்சு அமுத்தருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் வெளியே எடுக்கும்போது பட்டர்ஃப்ளையும் சேர்ந்து வெளியே வந்துருச்சு.
பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். இந்த டைம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. பட் முதல்ல செஞ்சுருந்த ஸ்ட்ராபெரியும் கோழியும் பார்த்திங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. பாப்பா சூப்பர்னு காமிக்கிறா. இந்த மூணு ஷேப்பில் எனக்கு பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட குட்டி மோல்டு இருந்துச்சு பேர்டு மாதிரி, சரி அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணுறேன். உள்ளே ஃபில் பண்ணி பார்க்குறேன். விளையாடுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, பட் இதோட அவுட்கம் நல்லா இல்லை. ப்ரெஸ் பண்ணி உள்ளே வைக்கிறேன், பட் அந்த ஷேப்புக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. இது பார்த்திங்கன்னா பாக்ஸு, நான் அதை மோல்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெளியிருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுக்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா சொதப்பிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருப்பீங்க. உள்ளே வச்சாச்சு, ப்ரெஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ண போகிறேன். சூப்பராகவே வந்திருக்கு. பட் என்ன தான் சூப்பராக வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அது மாறிட போகுது. கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வரல, மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாகுபலியில் வர்ற மாஸ்க் மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் இருந்துச்சு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இது விநாயகர் மாதிரி நல்லா வருமா இல்லை பேர்டு மாதிரி சொதப்பிடுமா அப்படின்னு பார்க்கலாம். ஃபில் பண்ணிட்டேன், இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லாவே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற வெளியே எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, சொதப்பிடுச்சு. சரி இன்னொரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன், பட் அதுவும் சொதப்பிடுச்சு. அடுத்து ஸ்லைமில் கேக் பண்ண போகிறேன். என்ன ஷேப் பண்ணலாம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? ஹார்ட்டின் ஷேப். ஏன்னா கேக்கில் எல்லாத்துக்குமே பிடிச்சது ஹார்ட்டின் ஷேப் தான். சர்க்கிளாக வச்சுட்டு அதை ஹார்ட்டின் ஷேப்புக்கு மாத்திரக்கு ட்ரை பண்ணுறேன். நல்லாவே வருது. ஹார்ட்டின் ஷேப் நல்லாவே வந்துருச்சு. நானும் ஹார்ட்டின் ஷேப் வருமோ வராதோன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் நல்லாவே வந்திருக்கு. கேக்குன்னா கண்டிப்பாக வெட்டணுமே, இங்கே யாருக்குமே பர்த்டே இல்லை. ஆமாம், ஸ்லைமுக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லை, இன்றைக்கி தானே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ ஸ்லைம், ஹாப்பி பர்த்டே டு யூ. இப்போ நம்ம கேக் வெட்டியாச்சு, பட் ஒரிஜினல் கேக் மாதிரி இல்லை, பட் கேக் வெட்டியாச்சு. எனக்கு இதில் இன்னொன்று பண்ணலான்னு தோணுச்சு, சரி ஃப்ளவர் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே இருக்குது. ஒரு கத்தி மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சின்ன பசங்க விளையாடுறது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு. நான் நினச்ச மாதிரியே ஃப்ளவர் வந்துருச்சு. இதுலேயே இன்னொரு ஷேப் ஃப்ளவரும் ட்ரை பண்ணுறேன். ஃப்ளவர் நல்லா வருதோ இல்லையோ, எனக்கு அறுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் ஃப்ளவருமே நல்லா தான் இருக்குது. டூ ஷேப்பில் நம்ம இதில் ஃப்ளவர் பண்ணிட்டோம். பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல. இதுக்கு மேலே பாப்பாவுக்கு பொறுமை இல்லை, பாப்பா விளையாட போகிறா. இப்போ ரொம்ப நேரமாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா குடுமா குடுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்ச நேரம் விளையாடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ரொம்ப நேரம் விளையாண்டுருந்தா, பட் நான் அந்த வீடியோ எடுக்கலை. பட் அவளுக்குமே ஸ்லைம் கூட விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குற உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம இன்னும் பபுள் விடலையே, பபுள் விட போகலாமா? எல்லோரும் இதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் பபுள் ப்ளோ பண்ணுறக்கு கட்டைப்பிடி பை இருக்கும் இல்லையா, அதோடய குச்சி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம். அதை நான் அதில் கார்னரில் வைக்கிறேன். எனக்குமே தெரியல இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ப்ளோ பண்ணலாமா?
ரெடியாக இருக்குது, வந்து உடஞ்சிருச்சு. எடுத்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணலாம், மறுபடியும் அதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள் குட்டியாக பபிள் வந்துருச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணலாம், மறுபடியும் உருட்டுறேன், மறுபடியும் கொஞ்சம் லேசாக வச்சு பார்க்குறேன். ஏய் பபிள் வந்து உடஞ்சிருச்சு, பட் இன்னும் பெரிய பபிள் வரலையே. நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பண்ணுறேன், இப்படி தான் வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பெருசாகவே வந்துருச்சு பபிள், பட் கடைசியில் பெரிய பபிள் ப்ளோ பண்ணி காமிக்கிறேன். மறுபடியும் ட்ரை பண்ணலாம், பாருங்கள் இந்த தடவை வந்துடும் நினைக்கிறேன். வரலை, உடஞ்சிருச்சு. இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம், பாருங்கள் பபிள் பெருசாக வந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சுல்ல, இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ உங்களுக்கு பெரிய பபிள் ப்ளோ பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டே இருங்க. பாருங்கள் சொத்த பீச். லாஸ்ட் டைம் பார்க்கலாமா, ப்ளோ பண்ணுறேன். சூப்பராக இருக்குது, பெருசாக இருக்குது, கையில் தொட்டு பார்க்கணுன் இருக்குது. நான் தொட்டு பார்க்குறேன். சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.